செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். வருகின்ற 1/1/2022 சனிக்கிழமையன்று இந்த வருடம் பிறக்கிறது. கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திரையோதசி திதி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசி கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடம் பிறக்கின்ற அந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல லக்னாதிபதி புதன் சனியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும், அதில் ஐயம் எதுவும் கிடையாது. இந்த வருடத்திலே 3ஆம் இடத்திலே கேது சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இந்த வருடமும் இருக்கும், ஆனால் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும், எந்த ஐயமும் கிடையாது. 4ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தருகின்ற, முக்கியமாக ஆளும் கட்சிக்கு ஏற்றம் தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எதிர்கட்சிகளுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஆளும் கட்சி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை தக்க வைத்து கொள்ளும். ஆளும் கட்சிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இந்த வருடம் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குருபகவான் இருக்கிறார். ஆகவே பொருளாதாரத்தில் சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஓரளவு நன்றாகவே இருக்கும். கடந்த 2020ஆம் ஆண்டு அன்று பொதுவாக டிவியிலே பேசுகிறவர்கள் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று கூறினார். ஏனென்றால் இந்த 2020 என்பது ராகுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது ராகு பொதுவாக பிரம்மாண்டத்தை குறிக்கிறது. ஆனால் ராகு என்பது நஞ்சாக இருந்ததினால் பிரம்மாண்டமாக நஞ்சு ஏற்பட்டு கொரோனா போன்ற அந்த தொற்று நோய்கள் ஏற்பட்டது. இந்த 2022 வருடத்திலே சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே வருகின்ற வருடமாக இருப்பதனால் இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாகத்தான் இருக்கும். சென்ற 2 வருடங்களை விட நிச்சயமாக நல்ல வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள் இருக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதன் பிறகு தற்காலிகமான சனி பெயர்ச்சி. அதன்படி முதலிலே ராகு கேது பெயர்ச்சி. அந்த ராகு கேது பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி 7ஆம் தேதி மார்ச் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:30 மணிக்கு ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிகராசியிலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். திருக்கணித்தப்படி ஏப்ரல் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகு பகவான் பகல் 1:48 ராகு ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும் கேது விருச்சிகத்திலிருந்து துலாராசிக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் குரு பெயர்ச்சி. எப்பொழுதும் இல்லாதபடி இந்த வருடம் குரு பெயர்ச்சி வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரே நாளில் வருகிறது. அந்த குரு பெயர்ச்சி பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஏப்ரல் 13, அதாவது பங்குனி கடைசி நாள், அடுத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 13/13/4/2022 புதன்கிழமை பகல் 3:49 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். வாக்கியப்படி அதே நாள் மறுநாள் விடியற்காலை 4:10 கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள். ஆக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலில் ராகுகேது பெயர்ச்சியும் அதன் பிறகு குரு பெயர்ச்சியும் வருகிறது. அடுத்து அதிசாரமாக சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி திருக்கணிதப்படி மாத்திரம் நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி சித்திரை மாதம் 16ஆம் தேதி
ஏப்ரல் 29/4/2022 வெள்ளிக்கிழமை என்று காலை 7:54 மகர ராசியிலிருந்து அதிசாரமாக கும்பராசிக்கு செல்கிறார். அந்த கும்பராசியிலே 75 நாட்கள் மாத்திரம் இருக்கப் போகிறார். அதன் பிறகு வக்கரகதியாகி மீண்டும் மகரத்திற்கே வந்துவிடுகிறார். இந்த மகரத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி ஜூலை 12/7/2022 செவ்வாய்க்கிழமை பகல் 2:47 நடக்க இருக்கிறது. ஆக இந்த வருடத்திலே 3 பெயர்ச்சிகள், முக்கியமாக குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, அதன் பிறகு அதிசார சனி பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகளை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியும். இந்த வருடம் குரு பகவான் ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு ஆட்சியை நோக்கி செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதற்கொண்டே, முக்கியமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே மஞ்சள் நிலப் பொருட்கள், அதாவது தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள், எலுமிச்சம்பழம், அதன் பிறகு விரலி மஞ்சள் ஆகிய பொருட்கள் வெகுவாக ஏறப்போகிறது. விலை ஏற்றம் மிக அதிகமாக இருக்கப் போகிறது. முக்கியமாக தங்க விலை குறைந்தபட்சம் 25-30% ஏறப்போகிறது. இந்த விலையேற்றம் ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் ஓரளவு சிறிது சரியும். அதன் பிறகு மீண்டும் ஜூன் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் இந்த மாதத்திலே நிச்சயமாக மீண்டும் தங்க வெள்ளி விலைகள் மீண்டும் ஏற இருக்கிறது. அது ஜூலை முதல் வாரம் வரை இருக்கும். அதன் பிறகு இறங்க ஆரம்பித்தால் மீண்டும் தங்க விலை, இந்த விலை வருவதற்கு குறைந்தபட்சம் 5 அல்லது 6 வருடங்கள் பிடிக்கும். அந்த அளவுக்கு விலையேற்றம் தற்சமயம் நடக்க இருக்கிறது. கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய பிட்காயின், அதன் விலைவாசியும் அதன் விலையேற்றமும் வருகின்ற ஏப்ரல் மே மாதம், அதன் பிறகு ஜூன் மாதம், இந்த மாதங்களிலே அதிகமாக இருக்கும். அதன் பிறகு சரிய தொடங்கிவிடும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே பிட்காயினில் இன்வெஸ்ட், அதாவது முதலீடு செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அரசியலிலே இந்த வருடம் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. எதிர்க்கட்சிகளுக்கு ஓரளவு பழைய வருடத்தை விட சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆளும் கட்சிக்கு மிக உத்தமமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம். அது முக்கியமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 4 மாதங்கள், அதன் பிறகு நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள் மிக முக்கியமாக உயர்வை தருகின்ற, அதாவது தொழில்துறையில் உயர்வை தருகின்ற மாதங்களாக இருக்க இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் கோடை மழை, ஏப்ரல் மே மாதங்களில் கோடை மழை பொழியும். அதுவும் முக்கியமாக மே மாதமும் ஜூன் மாதமும் ஓரளவு கோடை மழை நன்றாக இருக்கும். இந்த வருடத்திலே ஜூலை மாதத்திலே கேரளாவிலே இப்பொழுது இந்த வருடம் 2021 எப்படி சேதங்கள் ஏற்பட்டதோ அதை போலவே அடுத்த ஆண்டும் ஜூலை மாதம் கேரளாவிலே சேதங்கள் ஏற்பட இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தமிழ்நாட்டிலும் மேலும் ஆந்திராவிலும் கடற்கரை பிரதேசங்களிலே அடுத்த வருடம் இதே நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெரும் பேரழிவுகள், முக்கியமாக கடல் சீற்றத்தினாலும் மழையினாலும் அதிகமான பேரழிவுகள் காத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுதிலிருந்தே அதற்காக முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி பெரிய தொற்று நோய்கள் சென்ற வருடம் அளவு இந்த வருடம் இருக்காது. ஆனால் புது வகையான தொற்று நோய்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தொற்று நோய்கள் பழைய அளவுக்கு இருக்காது, ஓரளவு இருக்கும். அதற்கான மருந்துகள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக மக்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அடுத்து இந்த வருடத்திலே ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உண்ணாவி பாதத்திலே பிறந்த மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறது.
இந்த வருடத்திலே ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில்துறையில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சிகள் செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும், அதற்கு ஏற்ற வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள், வீடு கட்டுதல், புதிதாக பொருட்களை வாங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நடக்கின்ற அந்த ராகுகேது பெயர்ச்சியின் மூலமாக தொழில்துறையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே அதிரடியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே இந்த சனி சஞ்சாரமானது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் மிச்ச வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரயமும் செலவினங்களும் இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் நல்ல செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த வருடம் ஸ்பெகுலேஷன் துறையிலே வருட ஆரம்பத்திலே லாபம் கிடைக்கும். அதன் பிறகு, அதாவது ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு ஸ்பெகுலேஷன் துறையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதுவரை லாபத்தை அடைவீர்கள். அதன் பிறகு ஈடுபட்டால் நஷ்டத்தை அடைவீர்கள். சிறிது விழுத்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் ஆரம்பத்திலே 2ஆம் இடத்திலே ராகு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதாவது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை 2ஆம் இடத்தில் ராகுபவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு தனிக்குடித்தனம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். திருமணமாகி குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்பட்டவர்கள் அவசியம் தனிக்குடித்தனம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவ்வாறு தனிக்குடித்தனம் சென்றாலும் நிச்சயமாக வெற்றியைத்தான் நீங்கள் காண்பீர்களே தவிர தோல்வி ஏற்படுத்தாது. இந்த வருடத்தில் சிலர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த சூழ்நிலைகள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4 மாதங்கள் மிக நன்றாக இருக்கிறது. அந்த நேரத்தில் புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மருத்துவம் செய்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக மருத்துவம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் உத்தியோகஸ்தர்கள் நிச்சய பதவி உயர்வை பெறுவார்கள். அதன் மூலமாக சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வெளியூருக்கு மாற்றலாகக்கூடிய வாய்ப்புகளோ ஏற்படும். அந்த மாற்றம் ஒரு சிறப்பான மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர தோல்விகளை அறவே ஏற்படுத்தாது. அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. மேஷராசியிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னவென்று பார்த்தால், ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தமிழில் சித்திரை மாதம் பிறந்த பிறகு, ஒரு முறை துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட வேண்டும். அதுவும் செவ்வாய்க்கிழமையாக பார்த்து போட வேண்டும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அந்த செவ்வாயுட ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை என்று 108 எலுமிச்சைகளை வைத்து ஒரு மாலை போட வேண்டும். அதன் பிறகு ஒரு வியாழக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற சிவன் கோயில்களில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். அல்லது திருச்செந்தூர் சென்று வரலாம். திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. திருச்செந்தூரிலே மும்மூர்த்திகளும் இருக்கிறார்கள். தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான், அதன் பிறகு
நின்ற கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் பெருமாள் இருக்கிறார், அதாவது மகாவிஷ்ணு இருக்கிறார். ஆகவே அந்த தரிசனங்களையெல்லாம் செய்துவிட்டு வந்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். திருச்செந்தூர் செல்வதற்கு வியாழக்கிழமை மிக உகந்தது, செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட வேண்டும். அவ்வாறு போட்டால் நிச்சயமாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்த பிரச்சனையும் இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்காது. மேலும் இந்த வருடத்திலே ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக, அதாவது சித்திரை மாதத்திற்கு முன்பாக ஜனவரி முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆகவே இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாகத்தான் கழியும். நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் செய்தால் மட்டும் போதுமானது, வேறு எந்த பிரச்சனையும் இந்த வருடம் ஏற்படுத்தாது. ஒரு சுபிட்சமான வருடமாக இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 இந்த பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆகவே தொழில் செய்பவர்களுக்கு, சிலருக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும், அல்லது விஸ்தரிப்பு செய்வீர்கள் ஆனால் பெரிய வருமானம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரை இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ரிஷப ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று கூறினாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை 75 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வர இருக்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு அவசியம் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளிநாட்டிலே வேலைவாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானமும் அதிகமாக இருக்கும். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை உங்கள் ராசிலேயே ராகு பகவான் நீச்சம் பெற்று இருப்பதனால் சிறிது சலிப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த சலிப்பிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு விடுபட இருக்கிறீர்கள். அதன் பிறகு சந்தோஷம் ஏற்படும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். அப்பொழுது 6ஆம் இடத்திலே கேது பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்யிருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யுங்கள், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே ஆட்சி பீடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். பொதுவாக ஸ்பெகுலேஷன், வியூக வர்த்தகம், அதன் பிறகு ரியல் எஸ்டேட் துறையில் ஈடுபட்டவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நல்ல லாபத்தை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திருமணம் ஆகாத முதிர் கன்னிகளுக்கும் வயதான ஆண்களுக்கும் கூட, அதாவது திருமணம் ஆகாமல் வயதான ஆண்களுக்கும் கூட இந்த வருடம் நிச்சயமாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் முடிவாகும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் சென்ற வருடத்தை விட ஒரு சுபிட்சமான வருடமாகவே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே ராகுவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த ஏப்ரல் 12க்கு பிறகு தொழில்துறை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும்,
தொழில்துறை வளர்ச்சிக்காக நிறைய யோசிப்பீர்கள், அதனால் தூக்கம் கெடும். இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நல்ல லாபமும் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே இருக்கும். இந்த வருடத்தில் முக்கியமாக ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ, அது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, அது கல்விக்கான விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் சாதித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல இடத்திலே பெரிய படிப்பு இருக்கிறது. படித்தவர்களுக்கு இந்த வருடம் உடனடியாக ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு வேலைவாய்ப்பும் அமைய இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம். விவசாயிகளும் நல்ல விளைச்சலை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மாத்திரம் விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ரிஷபராசியில் பிறந்த விவசாயிகள் அந்த சமயம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயிர்கள் அழிவதற்கான வாய்ப்புகள் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இருக்கிறது. ஆகவே அந்த சமயத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் இந்த வருடம் பெரும்பாலும் இருப்பதனால் தெய்வருள் முழுமையாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்ய விரும்புபவர்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கும் சென்று விட்டு வருவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே, அதுவும் முக்கியமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுவதும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக தேவைப்பட இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. பெரிய வாகனத்தை வாங்க விரும்புபவர்கள், பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனத்தை வாங்க விரும்புபவர்களுக்கு பெரிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. இந்த வருடம் இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று நீங்கள் திருநள்ளாறு சென்று வர வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனமும், வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு தரிசனமும், அதன் பிறகு சனிக்கிழமை காலையில் ஒரு தரிசனமாக இரண்டு தரிசனங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் சனி பகவானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் திருநள்ளாறு செல்லும்போது அவசியமாக திருநள்ளாறிலே சனிக்குளத்திற்கு எதிரிலே இருக்கின்ற நள நாராயண பெருமாள் கோயில் அங்கே சென்று பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபட்டுத்தான் வீட்டிற்கு வர வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த வருடம் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. உங்கள் ஊரில் கூட பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான சந்தோஷமான வாரமாக, இந்த வருடம் முழுமைக்கும் சிறப்பான வருடமாக கழியும். அடுத்து மிதுன ராசி. மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே அஷ்டமசனி இருக்கிறது. ஆனால் அஷ்டமசனிக்காக நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அஷ்டம் சனியாக இருந்தாலும் வருட ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குருவுடைய பார்வை இருக்கும் வரை இந்த அஷ்டமசனியினால் தீங்கு செய்ய முடியாது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. ஆகவே 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும்
அவர் ஆட்சி பெற்றிருப்பதனால் தோஷம் ஏற்படுத்தாது, சந்தோஷத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மிதுன ராசிக்கு குருடைய பார்வை இருப்பது உங்களுக்கு தெய்வருள் நிச்சயமாக நன்றாக இருக்கிறது, அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், தொழில்துறை அபிவிருத்தி அடையும், தொழில் செய்யும் இடத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த வருடத்தில் இடமாற்றம் செய்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. மேலும் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு 10 இடத்தில் குரு பகவான் வர இருக்கிறார். பொதுவாக 10 இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் உங்களுக்கு பதவியை கெடுக்காது, ஏனென்றால் குருவும் ஆட்சி பெற்று வர இருக்கிறார். இந்த வருடத்திலே உங்களுக்கு 8 இடத்தில் சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார், 10 இடத்தில் குருவும் ஆட்சி பெற்று அமர இருக்கிறார். ஆகவே தொழில்துறை வளர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும், ஆனால் எதிர்பார்த்தாலும் லாபம் இருக்காது. லாபம் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்க இருப்பதனால் லாபத்தை பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டாம், எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். தொழில்துறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும், விஸ்தரிப்பு வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த விஸ்தரிப்பு வேலைகள் நன்றாகவே நடக்கும், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், சென்றுவிட்டு வரலாம், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. படித்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய வேலைகள் கிடைக்கும், அடுத்த வருடம் நல்ல வேலையும் கொடுக்க காத்திருக்கிறது. இந்த வருடத்திலே குறிப்பாக ஏப்ரல் 29 தேதிக்கு பிறகு ஜூலை 12 தேதி வரை திருக்கணிதப்படி சனி பகவான் அஷ்டமசனியிலிருந்து விலகி அந்த 75 நாட்கள் உங்களுக்கு நன்மை தருவதற்காக பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். அந்த நேரத்திலே தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும், புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள். மேலதிகாரிகளுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்களுக்கு கீழ் புரிகின்ற பணியாளர்களும் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் இருக்கின்ற அந்த கேது பகவான் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு 5 இடத்திற்கு வர இருக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12 தேதி வரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு அந்த ராகுகேது பெயர்ச்சி ஆன பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும், பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு ஜீரண உறுப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது, அஜீரண கோளாறுகள் இருந்தது, அவையெல்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 9 இடத்திலே ஜனவரி முதல் ஏப்ரல் 13 தேதி வரை குரு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த வருடம் ஆரம்பத்திலேயே ஏப்ரல் 13 தேதிக்குள் நல்ல நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது, இடமாற்றங்கள் காத்திருக்கிறது, நல்ல மாற்றங்கள் காத்திருக்கிறது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் காத்திருக்கிறது, தொழில் விஸ்திருப்பும் காத்திருக்கிறது. ஆனால் லாபம் மாத்திரம் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது, ஆனால் ஓரளவு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் லாபம் இருக்கிறது, பண வரவும் இருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும், மறுபடியும் முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. ஒரு முறை தோல்வி ஏற்பட்டால் மறுபடியும் தோல்வி ஏற்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அவசியம் அடுத்த முறை உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வபலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது. இந்த வருடம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுவிட்டு வாருங்கள், அதுவும் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையாக சென்றுவிட்டு வாருங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் 6 இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் கொடுத்தாலும் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு குறைபாடுகள் இல்லாமல் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள்,
நல்ல இடத்திலே நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் காத்திருக்கிறது. அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறிது குறைவாக இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதனால் எந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே சென்று அமர்வது தான் மிகவும் சிறப்பானது. பெரிய வேலை அடுத்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யுங்கள். இந்த இரண்டு அபிஷேக பிரார்த்தனைகளை செய்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். இந்த அபிஷேக பிரார்த்தனைகள் இந்த வருட ஆரம்பத்திலேயே அதாவது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் செய்வது மிகவும் சிறப்பானது. ஒருவேளை செய்ய முடியாவிட்டால் ஜனவரி மாதத்திலே ஆஞ்சநேயருக்கும் அதன் பிறகு ஏப்ரல் மாதத்திலே அவசியம் தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேக பிரார்த்தனைகள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் மாத்திரமே உங்களுக்கு போதுமானது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். அடுத்து கடகராசி. புனர்பூசம் நாலாவது பாதம், பூசம் ஆயில்யம். இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களை, இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. மேலும் இந்த வருடத்திலே திருக்கணிதப்படி ஏற்படுகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற அந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனியாக வருகிறது. வருட ஆரம்பத்தில் அஷ்டம் குருவும் இருக்கிறது. அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டம் குரு விலகி உங்கள் ராசி குருடைய பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடம் நல்லதும் கெட்டதும் கலந்த வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே உங்களுக்கு அஷ்டம குரு இருந்தாலும் வருடத்தின் பின்பகுதியில் அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த அஷ்டமசனியை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் குருடைய பார்வை என்பது உங்களுக்கு தெய்வ பலம் முழுமையாக கிடைக்க இருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் வெளியிலே சொல்லக்கூடாது. நீங்கள் எதையெல்லாம் வெளியிலே சொல்கிறீர்களோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறாமல் போய்விடும். உங்களுடைய வெற்றிகளை வெளியிலே சொன்னால் அடுத்து உங்களுக்கு தோல்வி காத்திருப்பதாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சிறிது அமைதி காப்பதே மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டி மாத்திரமல்ல, சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே வருட ஆரம்பத்திலேயே அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குருபான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அஷ்டம குருவாக இருக்கிறார். ஆகவே வருட ஆரம்பத்திலே ஏப்ரல் 13ஆம் தேதி வரை வயிற்றிலே அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த வருட ஆரம்பத்திலிருந்து காரமான பொருட்களையும் அஜீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் அதிகமான புரோட்டீன் சத்துள்ள பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குருபகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதத்திற்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் ஓரளவு நிச்சயமானால் உடனடியாக 30 அல்லது 40 நாட்களுக்குள் திருமணம் முடித்து விடுவது நல்லது. ஏனென்றால் இடையிலே சிலர் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் திருமணத்திற்கு முன்பாக மணப்பெண்ணும் மணமகனும் ஒருவருக்கொருவர் செல்போன் ஃபோனில் பேசிக்கொள்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே செல்போன் மூலமாக முதலே பேசிக்கொள்வதை சிறிது தவிர்த்து விடுவது நல்லது. உங்களுக்கு ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு
அதாவது ஜூலை 12க்கு பிறகு இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு நல்ல வருடமாக பின்பகுதி உங்களுக்கு நல்ல வருடமாக காத்திருக்கிறது. முற்பகுதி ஜூலை 12 வரை பிரச்சனைகள், ஜூனை 12க்கு பிறகு எல்லா விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் வர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் இருக்கும், தொழில்துறையிலே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக நன்றாக எதிர்கொள்வீர்கள், அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வை ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் இருப்பதனால் நிச்சயமாக தெய்வ அருளினால் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றியை காண்பீர்கள். முக்கியமாக ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெரிதாக இருக்காது. அப்பொழுது திருஷ்டி இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் நல்ல பலன்களாக கிடைக்கும். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்யுங்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கி அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் மருத்துவம் செய்ய விரும்புபவர்கள் ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு அதிக செலவு செய்து மருத்துவம் செய்யலாம். அதற்கு முன்பாக அதிக செலவு செய்து மருத்துவம் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி இந்த வருடம் ஆரோக்கியத்தில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. வயிற்றில் மாத்திரம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். முக்கியமாக அல்சர் நோய் இருப்பவர்களும் அஜீர்ண கோளாறுகள் இருப்பவர்களும் கணையத்தில் நோய் இருப்பவர்களும் உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது. கணையத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் அதாவது சுகர் போன்ற கம்ப்ளைண்ட் இருப்பவர்கள் அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. ஆனால் அந்த நோய்கள் கூட ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு குறைந்து நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் பின்பகுதி வருடத்தின் பின்பகுதி சிறப்பாக இருப்பது மிகவும் போற்றுதற்குரியது. முன்பகுதி சிறிது பிரச்சனைகள் இருந்தாலும் பின்பகுதி சிறப்பாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் அவசியம் ஒரு முறை வியாழக்கிழமை அன்று குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து பூஜை செய்துவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். முக்கியமாக இந்த வருடம் ஜனவரி 1வது அல்லது 2வது வாரத்திலேயே குலதெய்வத்தை ஒரு முறை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ அருள் இருந்தால்தான் நீங்கள் முன்னேற முடியும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயருக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வாருங்கள், நன்மைகளை கொடுக்கும். ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 75 நாட்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனி இருப்பதனால் அந்த காலகட்டத்திலே அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 12ஆம் தேதி வரை பிரதி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள், ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருப்பதற்கு குலதெய்வ அருளும் குலதெய்வ பூஜையும் ஆஞ்சநேயர் பூஜையும் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வருடத்திலே நீங்கள் வருட ஆரம்பத்தில் செய்கின்ற பூஜைகளுக்கான நல்ல பலன்களை வருட பின்பகுதியிலே அதாவது ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக பெற்று இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக காத்திருக்கிறது, சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து சிம்மராசி. மகம் பூரம் உத்திரம் உன்னாதபாதத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலே ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு தொழில்துறையிலே பிரச்சனை இருப்பவர்களுக்கு
இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். முக்கியமாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடத்தில் தரும் பகுதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த ஆட்சி பெற்ற அந்த சனி பகவான் பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொடுப்பார், தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவார், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே ஏப்ரல் 12ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த ராகு பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய குறை இருக்காது, தாய் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபட்டவர்கள், யூக வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. என்றால் பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. முக்கியமாக கடன் கொடுப்பதையோ மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையோ தவிர்த்து விடுவது நல்லது. இந்த காலகட்டத்திலே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் நீங்கள் ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் கடன் வாங்கினால் வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது வீடு கட்டுவதற்கோ நீங்கள் கடன் வாங்கலாம், பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. ஆனால் தொழில் என்ற பெயரில் தொழில் விருத்தி செய்வதற்கோ அல்லது தொழில்துறையில் அதிகப்படியாக ஈடுபடுவதற்கோ நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் 6ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு வகையில் நன்றாக இருந்தாலும் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு ஜூனை 12ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது. அந்த சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி பார்வையாக இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் முதல் 75 நாட்களுக்கு, ஏப்ரல் 29 முதல் 75 நாட்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. அதன் பிறகு ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு மறுபடியும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே அதன் பிறகு குருநாள் ஏற்படுத்தக்கூடிய அந்த அஷ்டம் குருநாள் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைந்துவிடும். ஆனால் சிம்ம ராசியிலே பிறந்து சனி தசை அல்லது குரு தசை அல்லது குரு புக்தி அல்லது சனி புக்தி இவை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு முறை ஆயுஷ ஹோமம் செய்து கொள்வது நல்லது. நம்ம சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு தசையோ அல்லது குரு புக்தியோ சனி தசையோ அல்லது சனி புக்தியோ நடந்து கொண்டிருந்தால் ஆயுஷ ஹோமம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தில் ஆயுஷ ஹோமம் செய்து கொள்ளுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். அல்லது அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அவசியம் உங்களுக்கு எடைக்கு எடை, அதாவது சிம்மராசியிலே பிறந்தவர்களுடைய எடைக்கு எடை, பச்சரிசி அல்லது வெள்ளம் அல்லது இரண்டும் சேர்ந்து அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தானமாக கொடுத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். திருமணம் ஏதாவது முடிவானால் 30 அல்லது 40 நாட்களுக்குள் திருமணத்தை முடித்துக் கொள்வது நல்லது. வெகு காலம் நீங்கள் இழுத்தடித்தால் அது தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டம் குரு ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே அதற்கு முன்பாக திருமணம் முடிந்தால் அதன் பிறகு திருமணம் நடைபெற இருந்தால் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த கேதுவான் 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே கேதுவினால் தோஷம் ஏற்படுத்தாது, குருவினால் மாத்திரமே தோஷம் ஏற்பட இருக்கிறது.
ஆகவே இந்த அஷ்டமகுரு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருவதனால் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அல்லது உங்களுடைய ஆச்சாரியனுக்கு உங்கள் வீட்டில் வருகின்ற ஆச்சாரியனுக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும். அதுவும் வியாழக்கிழமையில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த தோஷங்களுக்கு விடுபடலாம். மேலும் அவசியம் ஒரு முறை ஆயுஷமும் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆயுஷமும் செய்ய முடியாதவர்கள் உங்களுக்கு எடைக்கெடை துலாபாரமாக அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று பச்சரிசி அல்லது வெள்ளம் தானம் செய்துவிட்டு வாருங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சிறிது எச்சரிக்கையாக இருந்து ஏற்றத்தை பெறுகின்ற வருடமாக இருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்த மாணவர்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு பரீட்சை எழுதாக இருந்தால் நிச்சயமாக எச்சரிக்கையாக எழுத வேண்டும். மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் சிந்தித்து நீங்கள் சுயமாக சிந்தித்து நீங்கள் பரீட்சை எழுதுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனைகளே தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. நீங்களாக சிந்திப்பது நீங்களாக செயல்படுவது நிச்சய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்மராசியிலே பிறந்த மாணவர்கள் படித்தை முடித்த மாணவர்கள் சிறிது வேலைவாய்ப்பை ஏற்கனவே இழந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வருட ஆரம்பத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்கும். வருடத்தின் பின்பகுதியில் சில பிரச்சனைகள் வேலை செய்யும் இடத்தில் இருந்தாலும் வேலையை விட்டு வெளியே வர வேண்டாம். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வேறு வேலையை தேட இருப்பவர்கள் வேறு வேலை நிச்சயமானால் மட்டுமே இருக்கின்ற வேலையை விட வேண்டும். இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் சில காலம் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எச்சரிக்கையாக இருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நான் சொன்ன இந்த பரிகாரை மாத்திரம் செய்துவிட்டால் போதுமானது. மற்றபடி சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். அடுத்து கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். ஹஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் பெரும்பாலான காலங்களிலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். நடுவில் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூனை 12ஆம் தேதி வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தை விட இந்த திருக்கணிதப்படி அதிசாரமாக செல்லக்கூடிய இந்த 6ஆம் இடம் மிக மிக உத்தமான காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை அந்த 75 நாட்கள் மிக மிக உத்தமான நாட்களாக அமையும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பதவி உயர்வு, தொழில் விருத்தி, சந்தோஷம் ஆகியவற்றை பெறுவீர்கள். திருமணம் ஆகாத கன்னிராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆவதால் அந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சியாக அமர இருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாத கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் காத்திருக்கிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. இந்த கன்னிராசியிலே பிறந்த நீட் எழுதுகின்ற அந்த மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களுடன் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மெரிட்டுடன் வெளிவர இருக்கிறீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஏப்ரல் 13க்கு பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூட வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து அந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு பகவான் ஏதாவது கெடுதல் செய்து விடுவாரோ என்று நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த கன்னிராசியிலே பிறந்து ராகு அல்லது கேது தசை நடப்பவர்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறது. வேறு எந்த தசாபுக்தி நடந்து கொண்டிருந்தாலும் சரி, சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாயோ ராகுவோ செவ்வாயோ அல்லது புதனோ குருவோ சுக்கரனோ சனியோ, இந்த 7 கிரகங்களுடைய எந்த தசையோ புக்தியோ நடந்து கொண்டிருந்தாலும் சரி, ராகு கேது தவிர வேறு எந்த தசாபுக்தி நடந்து கொண்டிருந்தாலும்
கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமைய இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக பதவி உயர்வு காத்திருக்கிறது, நல்ல வருமானம் காத்திருக்கிறது, சந்தோஷம் காத்திருக்கிறது, எதிர்பார்த்த வெற்றிகளையெல்லாம் நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் எந்த முறையில் நீங்கள் முன்னேற்றத்தை விரும்பினாலும் அந்த முறையில் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்கிறது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்திலே தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். ஆறாம் இடத்திலே இந்த வருட ஆரம்பத்திலே இருந்த குரு பகவான் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பார்வையிடுவதனால் தெய்வபலம் முழுமையாக கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். மேலும் பண வருவாய் பெண்டிங் இருந்தால், அதாவது வார கடன்கள் நிறைய இருந்தால், இந்த கடன்கள்லாம் இந்த வருடம் நிச்சயமாக வசூலாகும். சந்தோஷத்தை அடைவீர்கள். ஒரு யோகமான வருடமாக, முக்கியமாக யூக வர்த்தகத்தில் ஈடுபட்ட இந்த கன்னிராசி அன்பர்கள், ஸ்பெகுலேஷன், யூக வர்த்தகம் இவற்றில் ஈடுபட்ட கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் யோகத்தையும் பெறுவார்கள். எந்த விதமான ஐயமும் இதில் கிடையாது. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் என்னவென்றால், 8 இடத்திலே ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு ராகு பகவான் 8 இடத்திலே சஞ்சாரம் செய்திருப்பதனால் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்திலே துர்கையம்மனுக்கு அல்லது காளியம்மனுக்கு 308 எலுமிச்சை மாலைகளை வைத்து ஒரு மாலை போட்டுவிட்டு வர வேண்டும். ஒரு முறை செய்தால் போதுமானது. அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த கன்னிராசியிலே பிறந்து ராகு தசை ராகு புக்தி அல்லது கேது தசை கேது புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் மாத்திரம் இந்த வருடம் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும், அதாவது ஏப்ரல் 12 முதல் டிசம்பர் வரையில் கூட பிரதி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்கையம்மனுக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு 1 அல்லது 2 வைத்து விட்டு வந்தால் போதுமானது. மற்றபடி வேறு தசை அல்லது புக்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த விதமான தோஷம் இந்த வருடம் ஏற்படாது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக, நல்ல அந்தஸ்தையும் புகழையும் தருகின்ற வருடமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. ஒரு யோகமான வருடம், சந்தோஷமான வருடம், நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வருடம். அடுத்து துளாராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துளாராசி அன்பர்களே, துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்திலே பெரும்பகுதி உங்கள் ராசிக்கு 4 இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது அர்த்தாஷ்டம சனி என்பது 4 இடத்திலே சனி என்றால் அர்த்தாஷ்டம், அதாவது அஷ்டமத்தில் பாதி என்று கூறுவார்கள், 8 பாதி 4, ஆகவே அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் அர்த்தாஷ்டம சனி என்று கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் சனி உங்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய கிரகம். உங்கள் ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதி, ஆகவே சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையே செய்வாரே தவிர தீமையே செய்ய மாட்டார். ஆனால் எந்த காரியத்திலும் ஆரம்பத்தில் தாமதப்படுத்துவார். ஆரம்பத்தில் ஒரு இடர்பாடுகள், அதன் பிறகு வெற்றி. ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை முயற்சி செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12 வரை 75 நாட்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே அந்த காலகட்டத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை தேடி வரும். ஆனால் சிறு பிரச்சனைகள் இருக்கும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த வருட ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13 தேதி வரை உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே ஏப்ரல் 13 தேதிக்குள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியாக, மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலகட்டத்திலே
கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் சுபச்செலவாகவே நடக்கும். அந்த சுபச்செலவு என்பது வீடு கட்டலாம், அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்கலாம், தங்க வெள்ளி நகலை வாங்கி அணியலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மற்றபடி ஆறாம் இடத்திலே ஏப்ரல் 13ஆம் தேதி வரை குருபான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உஷ்ணமான பொருட்களையும், அதாவது காரமான பொருட்களையும், அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி குரு பகவான் எந்த தொல்லையும் உங்களுக்கு தரமாட்டார். ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் ஆட்சி பெற்ற குரு, ஆட்சி பெற்ற சனி, 5ஆம் இடத்திலே 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி, 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற குரு, அனைத்தும் உங்களுக்கு சுபத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது. அடுத்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். ஆக ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு அந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவு கடந்த காலத்தை விட நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆகவே 6ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் செல்வது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஓரளவு சிறப்பாகவே அமையிருக்கிறது. சென்ற வருடத்திலிருந்து ஆரோக்கிய குறைவுகள் கூட இந்த வருடம் சரியாகி நல்ல ஆரோக்கியத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே வர இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்த நன்மைகளை பெறுவீர்கள், நல்ல ஞானத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், குழப்பங்கள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வருடம் ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை சனி பகவான் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருப்பதனால் அந்த நேரத்திலே நிச்சயமாக பூர்வகுண சொத்துக்கள் கிடைக்கும், சில பிரச்சனைகளுடன் கிடைக்கும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு குரு பகவான் கெட்டவராக இருந்தாலும் பொதுவாக கோச்சார குரு நல்லவர் என்றுதான் கூறுவார்கள். அதன்படி குருவுடைய பார்வை, தெய்வ பார்வை உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். இந்த வருடம் மேலும் சிறப்பாக அமைவதற்காக அவசியம் ஒரு வியாழக்கிழமை அன்று திருச்செந்தூர் சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். முக்கியமாக சந்தன அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சித்திரை மாதத்திலே ஏதாவது ஒரு வியாழக்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகத்தை செய்துவிட்டு வாருங்கள். சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள், யோகத்தை பெறுவீர்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். பொதுவாக மற்ற கிரகங்களை விட குருவை சந்தோஷப்படுத்துவதுதான் மிகவும் சிறிது கடினமானது. அந்த கடினம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடினம் உங்களுக்கு சிறப்பாக அமையும், நன்மைகளை பெறுவீர்கள். 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆட்சி பெற்ற குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடம் ஓரளவு நன்மையும் தீமையும் கலந்த வருடமாக இருந்தாலும் நன்மை அதிகமாகவும் தீமை சிறிது குறைவாகவுமே இருக்கிறது. ஆகவே சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை பெறுவீர்கள். அடுத்து விருச்சிக ராசி. விசாகம் 4ஆவது பாதம், அனுஷம் கேட்டை, இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தொய்வு இருக்கும். அதன் பிறகு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் நிச்சய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழப்பத்தை எல்லாம் விட்டு சந்தோஷத்தை பெறுவதற்கான வழிகளை யோசியுங்கள், நன்மைகளை பெறுவீர்கள்.
இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு சித்திரை மாதத்திற்கு பிறகு அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயற்கையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவம் எதுவும் செய்வதற்கான அவசியம் இருக்காது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் அதிசாரமாக ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை அதிசாரமாக சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் குருவுடைய பார்வை அந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே குருவுடைய பார்வை இருக்கின்ற வரை நீங்கள் அர்த்தாஷ்டம சனியை பற்றி யோசிப்பதற்கு எதுவுமே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றம் தருகின்ற வருடமாக அமைகிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் தேர்வை எழுதுகின்ற மாணவர்கள் மெரிட்டிலேயே நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த வருடம் காரிய வெற்றிக்கான வருடமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களில் இருந்த அதாவது கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு நிறைய சிரமங்கள், கடந்த 6 வருடங்களாக நிறைய சிரமங்களை அனுபவித்தீர்கள். இந்த சிரமங்களிலிருந்தெல்லாம் நீங்கள் நல்ல விடுதலையை எதிர்பார்க்கக்கூடிய வருடமாக ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. இந்த வருடம் பின்பகுதி நல்ல யோகத்தை தருகின்ற பின்பகுதியாக அமைகிறது. தற்சமயத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்கின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தொய்வு இருக்கும். அதன் பிறகு நிச்சய வெற்றியும் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். தற்சமயம் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் தைரியமாக செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. சனியினால் எந்த தோஷம் ஏற்படுத்தாது. அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் திருக்கணிதப்படி வருகின்ற அந்த 75 நாட்களுக்கு வருகின்ற அந்த அர்த்தாஷ்டம சனி சிறிது காலம் மட்டுமே, ஆனால் அதுவும் தொய்வு ஏற்படுத்தாது, பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அனைத்தும் சுமூகமாக உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. சாதகமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான வருடமாக அமையும். இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் நடக்கும், சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வருடம் குருடைய பார்வை கிடைக்கிறது, குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறது. கடந்த நாட்களை சில நாட்களாக சில வருடங்களாகவே நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல பலன்கள் தர இருக்கிறது. ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த வருடத்தின் முன்பகுதியை விட பின்பகுதி எதிர்பார்த்த வெற்றிகளை தருகின்ற பதவியாக எதிர்பார்த்த வெற்றிகளை தருகின்ற வருடமாக அமையும். இந்த வருடத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நிச்சய வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. பதவி உயர்வும் காத்திருக்கிறது. பெரியவர்களுடைய நட்பு, தெய்வஸ்தல யாத்திரையிலே நல்ல தரிசனம், மேலும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு பல விதத்திலும் அனுகூலமாகவே நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இனிமேல் நட்பு பாராட்டுவார்கள். ஒரு யோகமான வருடமாக இருக்கிறது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் ஏற்றத்தை பெறுகின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு முக்கிய முடிவுகள் எது வேண்டுமானாலும் எடுங்கள். அந்த முடிவுகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பழைய பாக்கிகள், தொழில் நிறுவனங்களில் இருப்பவர்கள் பழைய பாக்கிகள் வசூல் கிடைக்க பெறுவார்கள். நல்ல தொழில் வளர்ச்சியும் தாராள பணப்புழக்கமும் இந்த வருடம் காத்திருக்கிறது. வீடு கட்ட விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்த பெறுவீர்கள்.
புதிய வாகனங்கள் நிச்சயமாக வாங்குவீர்கள். ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் மேலும் நல்ல பலன்களை தருவதற்காக பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய்விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. குறைந்தபட்சம் 16 வாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் நெய்விளக்கு வைத்துவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி. மூலம் நட்சத்திரம் ஊராடம், உத்திராடம் உண்ணாது பாத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு சிரமம், ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆகுமோ என்ற கவலை. ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் சனியினுடைய கடைசி பாகம், ஏழரை சனியுடைய கடைசி பாகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரை சனி உங்களுக்கு போகும்போது நன்மைகளை செய்துவிட்டுத்தான் போவார். ஆகவே இந்த வருடம் நன்மைகளை செய்வதாக இருக்கிறது. பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை 75 நாட்களுக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் எங்கும் எதிலும் வெற்றி என்ற சூழ்நிலை உருவாகும். சந்தோஷத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்திலே குரு பகவான் செல்ல இருக்கிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செல்ல இருக்கிறார். 4ஆம் இடத்திலே குரு பகவான் என்பது பொதுவாக பந்துக்களை விரோதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சாஸ்திரங்கள் இருந்தாலும், அந்த சமயத்திலே ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் பந்துக்கள் சிறிது காலம் விரோதம் பாராட்டினாலும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் நடந்து கொள்வார்கள். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ராகுகேது பெயர்ச்சியின் மூலமாக 6ஆம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும், 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலும் செல்ல இருக்கிறார். ஆகவே இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தருவதாகத்தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக தீமையை தராது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். ஆகவே அதன் மூலமாக எதிர்காலத்திலே நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். மாணவர்கள் மிகவும் கருத்தூன்று படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஈஸியாக, அதாவது சுலபமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியாது. ஆகவே முயற்சி செய்யுங்கள். 1க்கு 2 முறை கருத்தூன்று படியுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மேம்போக்காக படிப்பதை நிறுத்திவிட வேண்டும். ஊர்ந்து, அதாவது நிச்சயமாக ஆராய்ந்து படியுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கன்றாக ஆராய்ந்து அர்த்தம் தெரிந்து கொண்டு படியுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். மற்றபடி இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கிறது. எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும். அதன் பிறகு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆரம்பத்தில் தடை என்பது முதலில் ஒரு காரியத்தை செய்ய இருந்தால் அந்த காரியம் தடைபட்டுவிடும். உடனே நீங்கள் முயற்சியை கைவிட்டு விட வேண்டாம். மறுபடியும் 2ஆம் முறை முயற்சி செய்யுங்கள் அல்லது 3ஆம் முறை முயற்சி செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 2க்கு 3 முறை நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த வருடத்திலே நீங்கள் ஒரு முறை வீட்டிலே கணபதி ஹோமம், நவக்கிர ஹோமம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வீட்டிலே, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே, உங்கள் நட்சத்திரம் மூலமாக இருந்தாலும் சரி, ஊராடமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே ஹோமம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். அந்த ஹோமம் வீட்டிலும் செய்யலாம் அல்லது அருகில் இருக்கின்ற கோயில்கள் கூட செய்யலாம். உங்களுக்கு வசதி எப்படியோ அங்கு செய்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்துல நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் கெமிக்கல்ஸ், அதாவது ரசாயன பொருட்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்திலும், ரசாயன பொருட்களை எரிக்கின்ற இடத்திலும் நீங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். என்றால் அந்த இடங்கள் அந்த ரசாயன கழிவுகள் மூலமாக உங்களுக்கு சிறு அளவில் தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறையாக இருக்க வேண்டிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த ஹோமம் செய்வதன் மூலமாக
இந்த வருட ஆரம்பத்திலேயே, அதுவும் முக்கியமாக ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெற்றியை அடைவீர்கள். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது இந்த வருடம் வெற்றிக்கான வருடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அபிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களை, இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் தாமதமாகும். ஏனென்றால் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதனால் எந்த காரியத்திலும் சிறிது தடைகள் வரும். வேலை பளு மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வருடம் ஏப்ரல் 13 வரை உங்கள் ராசிக்கு 2 இடத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வேலை பளு இருந்தாலும் அந்த வேலை பளுவுக்கு ஏற்ற வருமானத்தை நீங்கள் அடைவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் குருபகவான் இருப்பதனால் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். ஆரம்பத்தில் சிறிது தடை ஏற்படுவதாக இருந்தாலும் 2 முறை முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக அது நடக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏப்ரல் 13 திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் முயற்சியினால் மட்டுமே அது நடக்குமே தவிர தானாக வந்துவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். மாணவர்கள் 1-2 முறை நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றபடி தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள், காரிய வெற்றியை பெறுவார்கள். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெற்று வேறு இடங்களுக்கு மாற்றல் கிடைக்கப் பெறுவார்கள். இந்த வருடத்திலே ஏப்ரல் 29 பிறகு ஜூலை 12 வரை திருகணிதப்படி நடக்கின்ற அந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அந்த 75 ஜென்ம சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். இந்த 75 உங்களுக்கு வெற்றியை தருகின்ற அந்த காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நீங்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த வருடம் ராகுகேது பெயர்ச்சி. ஏப்ரல் 12 பிறகு ராகுகேது பெயர்ச்சியின் மூலமாக 5 இடத்தில் நீச்சம் பெற்றிருந்த ராகு பகவான் 4 இடத்திற்கு வருகிறார். ஆகவே ஏப்ரல் 12 வரை உங்கள் குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகி அவர்கள் நலம் பெறுவார்கள். ஆனால் ஏப்ரல் 12 பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும் தாய்க்கு முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 11 இடத்திலிருந்து 10 இடத்துக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வருமானத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்கள் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி, அதாவது கடன் வாங்கி நீங்கள் வீடு மனை வாங்க பெறுவீர்கள். அதன் மூலமாக ஓரளவு நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். தானாக எதுவும் கிடைக்காது. முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும். நீங்கள் அந்தஸ்தை நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெற முடியும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால், ஒரு சனிக்கிழமை, அதாவது இந்த வருட ஆரம்பத்திலேயே ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த அபிஷேகம் ஒரு முறை செய்தால் போதுமானது. பிறகு பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். யோகத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் இந்த வருடம் பெறுவீர்கள். இந்த வருடத்தில் ராகுகேத்து பயிற்சியின் மூலமாக 5-4 இடத்திற்கு ராகுவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் ஏப்ரல் 12 பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமை என்று அருகில் இருக்கின்ற காளியம்மன் அல்லது துர்கையம்மன் கோயிலுக்கு சென்று எலுமிச்சை மாலை போட்டுவிட்டு வாருங்கள். அந்த எலுமிச்சை மாலையானது 48 எலுமிச்சை அல்லது
எழுபத்தி ரெண்டு அல்லது 108 எலுமிச்சை. இந்த வகையில் நீங்கள் மாலை போட வேண்டும். ஒரு முறை மாலை போட்டுவிட்டு வந்தால் போதுமானது. இதன் மூலமாக இந்த மகர ராசியில் இருப்பவர்கள் நிச்சய வெற்றியை அடைவார்கள். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு சிறிது கஷ்டப்பட்டு பெறுவீர்கள். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த வருடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு உங்களுடைய முயற்சி தான் அவசியம். அடுத்து கும்பராசி. அபிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்த கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. விரய சனி, செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் ஏப்ரல் 12 பிறகு வருகின்ற குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருட ஆரம்பத்தில் ஏப்ரல் 13 வரை உங்களுக்கு செலவினங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு வருமானம் கிடைக்கும். அந்த செலவுகளை நீங்கள் ஈடுகட்டுவீர்கள். கடன் சுமைகள் இருந்தால் ஏப்ரல் 13 பிறகு வருமானம் அதிகமாகி கடன் சுமைகள் தீரும். உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ஏப்ரல் 12 பிறகு உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12 பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள், தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள், நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் இந்த குறைபாடுகள் நீங்கி நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் மருத்துவ செலவுகள் சென்ற வருடத்தை விட நிச்சயமாக குறையும். சென்ற வருடம் அதிகமான மருத்துவ செலவுகளும் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளும் இருந்தது. அவையெல்லாம் நீங்கி இந்த வருடம் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல ஓரளவு லாபத்தை பெறுவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு 1, 2, 3, 4 முறை முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முயற்சியின் மூலமாகத்தான் இது கிடைக்கும். இந்த வருடம் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைக்கப்படும். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 இடத்திலே ஏப்ரல் 13 பிறகு குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாத கும்பராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 13 பிறகு திருமணம் கைகூடும். சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியமும் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நன்றாக இருக்கும். இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு சென்ற வருடத்தை விட நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல யோகத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் குரு பகவான் 2 இடத்திலே ஏப்ரல் 13 பிறகு ஆட்சி பெற இருக்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீர்கள். அந்த யாத்திரைகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பிரார்த்தனைகள் நிச்சய வெற்றியை நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்றுவிட்டு வர வேண்டும். அதுவும் முக்கியமாக சனிக்கிழமையன்று அல்லது எந்த கிழமைகளாக இருந்தாலும் சனி போரை நடக்கின்ற வேளையிலே சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரத்தை அணிவித்து நீல மலர்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வர வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டு வந்தால் நிச்சய வெற்றியை பெறுவீர்கள். இந்த வருடம் சந்தோஷத்தை அடைவீர்கள். அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவிட்டு வாருங்கள். சனிக்கிழமையாக சென்றுவிட்டு வாருங்கள். அல்லது சனிக்கிழமை போதுபடாவிட்டால் எந்த கிழமையாக இருந்தாலும் சனி ஹோரையில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். செலவினங்கள் இருக்கும், அதற்குரிய வருமானத்தை பெறுவீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குரிய மருந்துகள் உங்களுக்கு கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செல்வீர்கள். அந்த யாத்திரைகளை நல்ல தரிசனம் கிடைத்து நல்ல பேரருள் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். ஒரு யோகமான வருடமாக இந்த வருடம் மாறுவதற்காக 1, 2, 3, 4 முறை முயற்சி செய்யுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். 7.5 சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான். ஆகவே முதலில் தோல்வியை கொடுத்தாலும் 2வது முறை 3வது முறையாக முயற்சி செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு யோகமான ஆண்டாக மாறுவதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்கள் முயற்சிகள் தான் எல்லாமே இருக்கிறது.
தெய்வ பலம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்க முடியும், சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து மீனராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களை, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில், அதாவது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆனால் லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். லாபம் இருக்கும், விரயம் இருக்கும். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயமும் இருக்கும். எவ்வளவு விரயம் இருந்தாலும் அதற்குரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே லாபமும் விரயமும், அதாவது செலவும் வரவும் உங்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை சரியாகவே இருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நடக்கின்ற அந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு முக்கிய பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். அந்த பதவியின் மூலமாக நீங்கள் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே குருவான் ஆட்சி பெற இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். நல்ல புத்திசாலித்துடன் செயல்படுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த வருடத்திலே வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே இடமாறுதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு இடமாறுதல் கிடைக்கும். அந்த இடமாறுதல் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்கிறது. வீடு கட்டுவீர்கள், அங்கு இடப்பெயர்ச்சி நடக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். சிலருக்கு குடும்பத்தில் சூழ்நிலை காரணமாக வாக்குவாதத்தின் காரணமாகவும் இடமாறுதல் நடக்கும். அந்த இடமாறுதல் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் இடமாறுதலாக இருக்கும். அந்த இடமாறுதல் சிறப்பான இடமாறுதலாகத்தான் இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ராகுகேத்து பெயர்ச்சியின் மூலமாக 8ஆம் இடத்திலே கேது புகான் வந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிரியே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தெய்வருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த அதிச்சார சனி பெயர்ச்சி ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை வருகின்ற அந்த அதிச்சார பெயர்ச்சியின் மூலமாக டெம்பரரியாக, அதாவது தற்காலிகமாக உங்களுக்கு 7.5 சனி பிடிக்க இருக்கிறது. ஆனால் அந்த 7.5 சனி உங்களுக்கு நல்ல பாடத்தீய புகட்டுமே தவிர தீமைகள் ஏற்படுத்தாது. ஏனென்றால் 7.5 சனி இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி பீடத்தில் தான் இருப்பார். ஆகவே உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் நல்ல செலவாகத்தான் இருக்குமே தவிர தீமையான செலவுகளுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் அமர் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே இந்த வருடம் நல்ல வளர்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது, தொழில் விஸ்தரிப்பு இருக்கிறது. அந்த விஸ்தரிப்புக்கு ஏற்ற லாபம் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாகத்தான் இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்காக சித்திரை மாதத்திலே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். மேலும் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று அருகில் இருக்கின்ற காளியம்மனுக்கோ ஒரு அல்லது மாரியம்மனுக்கோ அல்லது துர்க்கையம்மனுக்கோ அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். உங்களுடைய ராசி ஜலராசி, அபிஷேக பிரார்த்தனையை தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஒரு வியாழக்கிழமை என்று ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமையும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கையம்மனுக்கும், செவ்வாய்க்கிழமையும் துர்க்கையம்மனுக்கும் அல்லது காளியம்மனுக்கோ வியாழக்கிழமையை குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். ஆக இந்த 2022 வருடத்திய ராசி பலன்களை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 2022 வருடத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு அபூர்வமான நிகழ்வு நிகழ இருக்கிறது. அது
அபூர்வமான கிரக மாளிகா யோகம். இந்த கிரக மாளிகா யோகம் என்பது வரிசையாக ஆறு இடங்களில் ஆறு கிரகங்கள். இது சாதாரணமாக ஒவ்வொரு வருடத்திலும் ஏதாவது ஒரு காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் இந்த அபூர்வ இந்த கிரக மாளிகா யோகம் என்பது அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லா கிரகங்களும் ஆட்சி பெறுகிறது. அதாவது கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி, மீனத்திலே குரு பகவான் ஆட்சி, மேஷத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி, ரிஷபத்திலே சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்திலே புதன் ஆட்சி, கடகத்திலே சந்திரன் ஆட்சி. வரிசையாக ஆறு இடங்களிலே ஆறு ராசிகளிலே ஆறு கிரகங்கள் ஆட்சி பெறுவது எப்பொழுதோ ஒரு முறை வருகின்ற அந்த அபூர்வமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற ஜூலை மாதம் இரண்டாம் தேதி காலை 9:45 பிறகு ஜூலை 3 காலை 6:29 வரை இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் கிடைக்கும். இந்த காலத்திலே விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், சுந்தரகாண்ட பாராயணம், ஏகாதச ருத்ர ஹோமம், பஞ்சசுப்த பாராயணம் மற்றும் ஹோமம், சுதர்ஷன ஹோமம், சோடச மகா கணபதி ஹோமம், சர்பசாந்தி ஹோமம், தில ஹோமம், சர்வாரிஷ்ட சாந்தி ஹோமம், மகாச்சண்டி யாகம் ஆகிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட எந்த பூஜைகள் ஹோமங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை தர இருக்கிறது. ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் முன்கூட்டியே யோசித்து ஒரு குழுவாக இருந்து, அதாவது எப்பொழுதுமே தனியாக ஒரு ஹோமங்கள் பூஜைகள் செய்வதை விட கூடியிருந்து குளிர்ந்தோளோ ரெம்பாவா என்று நாச்சியார் பாடியபடி, அதாவது ஆண்டாள் நாச்சியார் பாடியபடி சேர்ந்து, அதாவது கூட்டு பிரார்த்தனையாக ஒரு காரியத்தை செய்தால் நல்ல பலன்களையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஜூலை மாதம் 2 முதல் நடக்கின்ற அந்த ஜூலை 2-3 இந்த தேதிகளில் நடக்கின்ற இந்த அபூர்வமான கிரக மாளிகா யோகத்திற்காக பூஜைகள் செய்வதற்கு, ஹோமங்கள் செய்வதற்கு, பாராயணங்கள் செய்வதற்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருமே முன்கூடியே ஏற்பாடுகள் செய்து கொண்டால் இந்த வருடம் முழுமைக்கும் நாட்டில் சுபிட்சம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பதிவை தர சமயம் நிறைவு செய்கிறேன். நன்றி.